படம் ஒன் டைம் பாக்குற மாதிரி இருந்ததுக்கா. அதான் எப்படி சொல்றது, அதான் சேதுபதியோட இது பாக்குறதுக்கு அவ்வளவு முக்கியம் தான் இருந்தது. இதுல வந்து விஜய் சேதுபதி நல்லா நடிச்சுக்கிறாரு, புகழ் அண்ணா எல்லாம் பக்காவா நடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின், அவங்களும் பயங்கரமா நடிச்சுக்கிறாங்க. சாங்கு அந்த ஒரு சாங் தான் நல்லா இருந்தது, அந்த நல்லா இருமா சாங்கு. லாஸ்ட் தான் அந்த ஃபினிஷிங் அந்த முடியும் போது தான் கொஞ்சம் சப்பையா முச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஒன் டைம் பார்க்கலாம். என்ன எதிர்பார்ப்பு படம் இந்த விக்ரமு இந்த மாஸ்டர் படம்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அதில் பார்த்த விஜய் சேதுபதியில் பயங்கரமாக பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா அது அவ்வளோவா வரல, பழைய விஜய் சேதுபதி பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த பீசா படத்தில் அந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, மாசா இல்லை, ஒரு மாதிரி இது ஸ்மூத்தாக போகிற மாதிரி இது. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது நல்லா பயங்கரமாக இருக்கும் அப்படி நினச்சி வந்தோம், பார்த்தா ஓரளவுக்கு இருக்குது. காமெடி பயங்கரமா தான் இருக்கு, இருந்தாலும் நடுவில் குழப்பி குழப்பி ஏத்துக்கிறாங்க. அதனால புரியாம கதை புரியாம இருக்குது, என்ன கருத்து சொன்னாங்கன்னு எதுவுமே தெரியல. அதனால்தான் இப்போ விக்ரம்னா கருத்து இருக்கும் இந்த ட்ரக்ஸ் பத்தி, ஆனா இதுல என்ன கருத்துட்டே தெரியல. ஒரு ஃபேமிலிக்கும் அந்த வில்லனுக்கும் அச்சுன்னு ரவுடிசம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது. அதான் ஒன் டைம் பார்க்கலாம். படம் வேற லெவல் இருக்குல்ல. என்ன போன படத்துல என்ன பிடிச்சிருக்குன்னா அவரோட ஆக்டிங் தான் பிடிச்சிருக்குது. அந்த படத்துல கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காரு. ஆமா, காமெடிலாம் ஓகே, இப்போ ஓரளவுக்கு சூப்பரா ஓவர்ல பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. புரியல, வேற லெவல் இருக்குல்ல படம். வேற பரவாயில்ல, ஒரு இதுவா போச்சு, அவரேஜா போச்சு படம். சாங்ஸ் எல்லாம் ஓகே, பரவாயில்ல. எந்த இதில் கிளப் பண்ணான்னா அவர் என்ட்ரி சீனே கிளப் தான். நானே சூற விட்டுட்டேன் கொஞ்சம் நேரத்தில். வேற லெவல் இருக்கு படம். படம் நல்லா இருந்துச்சு சார், நல்ல காமெடியா. இட் வாஸ் டூ குட், ஐ லவ்ட் இட். அது நல்லா இருந்துச்சு மூவி. எனக்கு இந்த படத்தில் காமெடி தான் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் நல்லா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஹீரோயினை வச்சு நல்லா காமெடி சீன்ஸு எல்லாமே லைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுமாராக தான் சார், சுமாராக தான் இருக்கு படம். போலீஸ் படம் மாதிரி தெரில, ஒரு விறுவிறுப்பு இல்லை, சாதாரண ஒரு படம். அந்த படம் விறுவிறுப்பு இருந்தது, இதில் அந்த விறுவிறுப்பு இல்லை. ஆக்ஷன் படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம்ண்ணா. படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அந்த படம்லாம் வேற மாதிரி, நான் அந்த படம்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. படம் காமெடினா புகழண்ணா அவர் அந்தந்த இது மட்டும் தான் காமெடியாக இருக்கும், வேற எதுவும் பெருசாக இல்லைண்ணா. ஹீரோயின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லைண்ணா, எதுவும் புது ஹீரோயின் மாரியே இல்லை, எதுவும் நார்மலாக படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு. விஜய் சேதுபதி ஆக்டிங் தான் ப்ரோ. சேதுபதி தான் எப்பயுமே மாஸ், சேதுபதி அளவில். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் நம்ம படத்தை வந்து செம்மையாக, ஒரு டிஎஸ்பி படத்தை செம்மையாக கொடுத்துருக்குறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து நான் இங்கே வந்து பார்க்குறேன் ஃபஸ்ட் ஷோ. ஸோ அது எனக்கு மனசு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வேறு ஏதாச்சும் நீங்கள் கேட்குறது இருந்தா, புகழுடைய காமெடியை வந்து சொல்ல வேணாம், செம்மையாக பண்ணியிருந்தார், ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் டைரக்டர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணனுக்கு ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அவர் எப்போவுமே ஒரு டெரரான ஒரு மியூசிக்கு. அதே மியூசிக்கே இவரும் ஒரு டெரராக அண்ணனுக்காக கொடுத்துருக்காரு, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஓவரால் படத்தில் எது பிடிச்சிருந்துச்சு, பிடிச்சதுன்னு எதுவுமே பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் வரையிலும் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது படம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு சாங்கும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒரு நம்ம மெமரி ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் ஒரு ஒரு சாங்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு எங்களுக்கு. புகழ் சார் கூட சேர்ந்து பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் பேர் கரெக்டாக நல்லதாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையே கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய்மெண்ட்டு தான். வேறு எதுவுமே தவறுதலான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது படத்தில், சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ தான் பார்த்தேன். அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே, எல்லோரும் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. சேதுபதி அண்ட் பொன்ராம் சாரோட படம், ஸோ நோ சொல்கிறதுக்கு ஒரு ரீசனே இல்லை. பிடிச்சிருக்கு, பட் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா நான் வந்து தியேட்டர்லயே வந்து சிரிச்சு ரொம்ப ஹாப்பியா ஒரு நல்ல வைபா இருந்தது அந்த படம் முடிகிற வரைக்கும். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணாங்கன்னு நம்புறேன். நீங்க தான் சொல்லணும். ஒரு 2.5 hours ஜாலியா ஃபேமிலியில எல்லா குட்டி பசங்கள்ல இருந்து எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஒரு 2.5 hours சிரிச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு லைட் ஹார்ட்டடா போறோம்னா கண்டிப்பா படம் பார்க்கலாம். மாசு தான் அவர் நடந்தா அது மாசா ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவர் போலீஸா காட்டல, செகண்ட் ஹாப் தான் போலீஸ். செகண்ட் ஹாப் சூப்பரா ஹீரோயின் புது ஹீரோயின் அவரும் அவ்வளோலாம் சொல்ல முடியல. ஆன்லைன்லாம் நல்லா ஃபேமிலியாக உக்காந்துப்பாங்களாம் ஜாலியாக. அவ்வளோதான். ஆமாம் கண்டிப்பாக அவர் அடுத்த படம் சீமா ராஜா அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் நல்லா இருக்குதானா. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஹீரோ மாற்றினால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு படம் ரொம்ப ஸ்லோவாக ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுதுண்ணா. புகழண்ணா அந்த ஒரு சில காமெடி புகழண்ணா தான் அந்த காமெடி நல்லா இருக்கு. காமெடி காமெடி சிரிப்பு அவரு புகழனாக்கும் விஜய் சேதுபதியும் மட்டும் வந்து பார்க்கலாம். அந்த படத்தை வேற எதுவும் ஒருத்தர் காமெடியும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது, படம் சூப்பரான படம் நல்லா இருந்தது. நல்ல காமெடி, நல்ல ஃபேமிலியாக யார் வேணால் வந்து உட்காந்து நல்ல 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து கவலையை மறந்து சிரித்து பார்த்துட்டு போகலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தரோட ரோலுமே அதில் வந்து ஒரு நல்லா இருந்தது. இப்போ யாரும் இவங்க பெருசாக அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருமே அவங்கவுங்க பார்த்து அவங்க ஃபுல்லாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது. புரியல. எனக்கு என் டாக்டர் அன்னபூரணி அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. புகழ் புகழோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ரோல் அவங்கவுங்க கொடுத்த ரோல் நல்லா இருந்தது. ஆனால் புகழோட காமெடி நல்லாவே இருந்தது, செமையாக இருந்தது. எனக்கு பிடிச்சது படம் படம் சூப்பராக இருக்குது. எப்படி இப்போ எங்கள் தலைப்பா தலைவன் நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. வேறு வேறு கெட்டப்பு, புது வில்லன், புது ஹீரோயின், புது எல்லாம் புதுசாக இருக்கிறதால படம் சூப்பராக இருக்குது. நிறைய எதிர்பார்த்தா அதே மாதிரி இருக்குது படம். போர் அடிக்காமல் மியூசிக் ஆகட்டும் பாட்டுங்களாகட்டும் அதேமாதிரி ஹீரோயின் கூட புது ஹீரோயின் மாதிரி இல்லை, நிறைய படம் பண்ண ஹீரோயின் மாதிரி துரு துருவா சின்ன சின்ன ஒரு விஷயம் கூட நிறைய பண்ணுற மாதிரி ஒரு பார்த்தோன்னே என்னடா அப்படின்ற மாதிரி இல்லை, ஓ புது ஹீரோயின் அப்படின்ற மாதிரி பசங்க நிறைய லைக் பண்ணியிருக்காங்க. அவரை சொல்ல வேண்டாப்பா, அவர் தலையை வச்சு நிறைய பண்ணிட்டு வந்துடுவார். அதனால் அவர் அண்ணனை சொல்ல வேண்டியது கண்டிப்பாக அவர் எஸ்கே அண்ணனை வச்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வச்சுக்க நல்ல முன்னேற்றம் வரும். ஸோ அடுத்த படமும் வச்சு பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வேற தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. படம் எனக்கு பிடிக்கல. என்ன என்ன பிடிக்கல படத்தில், என்ன பிடிக்கல படமே பிடிக்கல. இல்ல விஜய் சேது அவருக்கோசம் தான் வந்தேன். அந்த எனக்கு என்ன படம் பண்ணாலே அந்த படம் மாதிரி இல்லைங்களா? அந்த மாதிரியும் இல்ல, அந்த மாதிரி ஆக்சன்ல பேசாது, கதையே இல்ல, பிடிக்கல. படம் சூப்பரா இருந்ததுங்க, நல்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி பிடிச்சிருக்கு, அப்புறமா எல்லா விஷயமும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்த்தா நல்ல செமையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். புரியல, நல்லா தான் இருந்ததுங்க, எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது.